ஹே கைஸ் வெல்கம் டு மோட்டர் ரஸ் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹியுண்டாய் i20 தேர்ட் ஜென்ரேஷனோட ஒரு கம்ப்ளீட்டான ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். டிசைன் பற்றி சொல்லணும்னா, இந்த தேர்ட் ஜென்ரேஷன் i20 ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைன் லாங்குவேஜில் பார்க்குறதுக்கு செம ஷார்ப்பாக இருக்குது. என்ன தான் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருந்தாலும் காரோட டிசைனில் ஒரு போல்ட்னஸ் இல்லை. ஏன்னா கார் முன்னோட கொஞ்சம் ஹைட் கம்மியான மாதிரி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக தெரியுது. என்ன தான் ஹைட் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி இருந்தது தான், அண்ட் இந்தியன் ரோட்ஸ்க்கும் ஆவரேஜான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். இந்த செக்மெண்ட்லேயே டாடா ஆல்ட்ராஸோட டிசைன் லாங்குவேஜ் தான் த பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் i20 அந்தளவுக்கு ஒன்றும் மோசமாக இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க ஹெட்லாம்ப் ஒரு எல்இடி ப்ரொஜெக்டாக ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாக் லேம்ப்ஸும் எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்ஸ் பற்றி சொல்லணும்னா, காரில் ஒரு ஃபுல்லி பிளாக் அவுட் இன்டீரியர்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்டீரிங் வீலும் ஃப்ளாட் பாட்டம் கிடையாது, நார்மல் ரவுண்ட் டைப் தான். ஆனால் இது ஆல்ரெடி கிரெட்டா அண்ட் வென்யூவில் யூஸ் பண்ணால் அதே ஸ்டீரிங் வீல் தான். அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லணும்னா, அந்த காரில் ஒரு லாங் லிஸ்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஹுண்டாய் காரில் ஃபீச்சர்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. அண்ட் இந்த காரும் அதே மாதிரி தான். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, க்ரூஸ் கண்ட்ரோல், கீலெஸ் என்ட்ரி, புஷ் பட்டன் ஸ்டார்ட், ஆட்டோ ஹெட் லேம்ப்ஸ், ஏர் ப்யூரிஃபயர், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கார் கனெக்டட் கார் டெக் கூட வருது. இதை வச்சு நம்ம மொபைலில் இருக்க ஆப் மூலயமா காரை லாக் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் ஜியோ ஃபென்சிங், எமர்ஜென்சி SOS, லைட்ஸை ஃப்ளாஷ் பண்ணுறது, காரை ஹாங் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் அந்த ஆப் மூலயமா பண்ணலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், கேமரா, இதெல்லாம் டாப் அண்ட் வேரியண்ட்டில் ஸ்டாண்டர்டாகவே வருது. இந்த காரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி சொல்லணும்னா, இது ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அண்ட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, அண்ட் ரீடபிளாகவும் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஸ்பீடோ மீட்டர், ரைட் சைடில் டாக்கோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் எப்போ போல் அந்த MID தான். இதில் தான் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, லைக் ட்ரிப் மீட்டர்ஸ், டிஸ்டன்ஸ் டு எம்டி, கிளாக், டோர் அஜர் வார்னிங், ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷன், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங். இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த காரில் கொடுத்துருக்க டிரைவர் சீட் ஒரு 8-way ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட். அண்ட் இது மட்டும் இல்லாமல் காரில் 4 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் தான் இருக்குது. ரியர் சீட்டில் மிடில் பேசஞ்சருக்கு ஹெட்ஸ் கிடையாது, ஆனால் மிடிலில் ஒரு சென்டர் ஆம்ரெஸ்ட் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, ரியர் ஏசி வென்ஸும் இருக்குது. டாப் அண்ட் ஆஸ்டா வேரியண்ட்டில் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வருது. மேக்னா, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி வேரியண்ட்லாம் போனோம்னா மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சார்ஜிங் பாயிண்ட்ஸும் இந்த காரில் நிறைய இருக்குது. 12-volt சார்ஜிங் சாக்கெட், USB சாக்கெட், ஆக்ஸ் சாக்கெட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் கொடுக்குறாங்க. உங்கள் ஃபோன் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இந்த பேட் மூலிமா நீங்கள் ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த காரில் கொடுத்துருக்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிரைவரோட ஆம்ரெஸ்ட் கடையில் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதில் ஒரு கப் ஹோல்டர் ஏர் ப்யூரிஃபயர் ஆக்குப்பை பண்ணிக்குது. இது மட்டும் இல்லாமல் 4 டோர்லேயும் சின்ன சின்ன கபி ஹோல்ஸ் அண்ட் பாட்டில் ஹோல்டர்ஸ், இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லாம் நிறையவே கொடுக்குறாங்க. காரோட பூட் ஸ்பேஸ்னு பார்த்தோம்னா, இது ஒரு 311 liter பூட் அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 37 liters. பட் என்ன பிரச்சனைனா, ஸ்ப்ளிட் சீட்ஸ் இந்த காரில் கொடுக்கல, ஃப்ளாட் ஃபோல்டிங் சீட்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம்னா, 3 engine ஆப்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. 1.2 liter காப்பா பெட்ரோல், இது ஆல்ரெடி இருந்தால் தான். இது ப்ரொடியூஸ் பண்ண பவர் 82 bhp அண்ட் டார்க் 115 Nm. இது இல்லாமல் 1.0 liter டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. இது ப்ரொடியூஸ் பண்ண பவர் 118 bhp அண்ட் டார்க் 172 Nm. அண்ட் டீசல் இன்ஜின் ஆஃபர் பண்ணுறாங்க. இது ஒரு 1500 cc இன்ஜின், அது ப்ரொடியூஸ் பண்ண பவர் 99 bhp அண்ட் டார்க் 240 Nm. இந்த மூணு இன்ஜின்ஸ்லையும் நிறைய கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோலில் மேனுவல், IMT, CVT, DCT இந்த மாதிரி 4 கியர் பாக்ஸ் ஆப்ஷன் வருது. டீசலில் மேனுவல் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் மட்டும்தான். காரோட டயர் சைஸ் பார்த்தோம்னா, ஆஸ்டா டாப் அண்ட் வேரியண்ட்டில் 195/55R 16-inch வீல்ஸ் வருது. ஸ்போர்ட்ஸ், மேக்னா இதெல்லாம் போனோம்னா 185/65R 15-inch வீல்ஸ் தான் கொடுக்குறாங்க. இந்த அலாயோட டிசைனும் பார்க்குறதுக்கு செம ஸ்போர்ட்டியாக இருக்குது. சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னா, காரில் 6 ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ் வித் இபிடி, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் வருது. இதெல்லாம் டாப் அண்டில் மட்டும்தான், வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபீச்சர்ஸும் மாறும். இந்த காரோட யூனிக்கான ஃபீச்சர்ஸில் சன்ரூஃபும் ஒன்று. ஏன்னா இந்த ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் ஹோண்டா ஜாஸ்க்கு அப்புறம் இந்த காரில் தான் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஷார்க் ஃபின் ஆண்டனா இருக்குது. இந்த காரில் ஒரு 8 பெயிண்ட் ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 2 டியூல் டோன்காக, ஒன்று பிளாக் வித் ஒயிட், இன்னொன்று ரெட் வித் பிளாக். மைலேஜ் பற்றி பார்த்தோம்னா, நிறைய இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால மைலேஜும் டிஃபர் ஆகுது. 1.2 liter பெட்ரோல் மேனுவல் 20.35 km/L, 1.2 liter பெட்ரோல் CVT 19.65 km/L, 1.0 liter டர்போ IMT அண்ட் 1.0 liter டர்போ DCT 20.25 km/L ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் 1.5 liter டீசல் மேனுவல் 25.2 km/L கொடுக்கும். இது எல்லாமே ARAI ரேட்டட் மைலேஜ் தான், கண்டிப்பாக ரியல் வேர்ல்டில் சேஞ்சஸ் இருக்கும். இந்த காரோட ப்ரைசிங் 7.97 lakhsல் ஸ்டார்ட் ஆகுது. இது பேசிக் பெட்ரோல் மாடல். இதுவே டாப் அண்ட் ஆஸ்டா ஆப்ஷனல் 1.0 டர்போ DCT 13.68 lakhக்கு சேல் பண்ணுறாங்க.
டாப் அண்ட் டீசல் மேனுவல் 30.06 lakh சேல் பண்ணுறாங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ரைசிங் டெஃபினட்டாக அதிகம் தான், ஏன்னா இதே ப்ரைசிங்க்கு நம்ம காம்பேக்ட் கிராஸ் ஓவர்ஸ்க்கே போயிடலாம். ஃபைனலாக இந்த கார் யாராருக்கெலாம் செட் ஆகும்னு பார்த்தோம்னா, ஒரு ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த கார் ஈஸியாக செட் ஆகும். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளோட மோட்டார் ரஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.